அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த சுற்றுலா பகுதியில் ஆஸ்திரேலியா நாட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியா கங்காரு தேசம் என்று அழைக்கப்படுகிறது இது உலகத்திலேயே வந்து சிறிய கண்டம் அதே நேரத்தில் ஒரு கண்டமே ஒரு தனி நாடாக அமைந்துள்ள ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நாடு இதற்கு மற்ற நாடுகளோடு எந்த எல்லையும் இல்லை இது மிகப்பெரிய தனித்தீவு நாடு இது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்று இது அழைக்கப்படுகிறது இதனுடைய வரலாறு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நாற்பத்திரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே இங்கே ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வாழ்ந்து வருவதாக இன்றைக்கும் கூட அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அன்றிலிருந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதற்கு பிற்பாடு ஒரு பதினாறாவது நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் இங்கே குடியேறினார்கள் பதினேழாவது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய குடியேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு உரிமை கொண்டாட ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் நியூ சவுத் வேல்ஸ் என்கின்ற முதல் குடியேற்ற பகுதி உருவாக்கப்பட்டது ஆங்கிலேய குற்றவாளிகள் மற்றும் ஸ்காட்லாந்து குற்றவாளிகளுக்கு அந்த குற்றவாளிகளெல்லாம் இங்கே அவர்கள் நாடு கடத்தி அந்த ஒரு நியூ சவுத் வெயில்ஸுங்கிற முதல் குடியேற்ற பகுதியை உருவாக்கினார்கள் அதற்கு பிற்பாடு வந்து பத்தொம்பதாவது நூற்றாண்டில் மேலும் வந்து ஒரு ஐந்து பிரிட்டானிய அந்த பிரிட்டிஷ் அவர்களுடைய குடியேற்ற பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஜனவரி ஒன்றில் இந்த ஐந்து முன் முன்பு இருந்த நியூ சவுத் வெயில்ஸ் இந்த ஆறு குடியேற்ற பகுதிகளையும் ஒன்றாக்கி காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்கின்ற ஒரு திறந்த மக்களாட்சி கொண்ட ஒரு அரசமைப்புடன் கூடிய ஒரு நாடாக அது உருவாக்கப்பட்டது இதனுடைய தலைநகரம் வந்து கான்பரா உலகத்திலேயே மிக பெரிய தன்னந்தனி தீவாக நாடாக இது இருந்தாலும் ஒரு தனி கண்டமாகவே இருந்தாலும் கூட இதனுடைய ஜனத்தொகை பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை கோடி தான் இருக்கும் இந்த ரப்ராக்சிமேட்டாக ரெண்டரை கோடி இதில் அறுபது சதவீதத்தினர் வந்து அந்த நகரங்களை சுற்றியே வாழ்ந்து வருகிறார்கள் இதில் முக்கியமான நகரம் பார்த்திங்கன்னா சிட்னி இதனுடைய மக்கள் தொகை ஒரு ஐம்பது லட்சம் இருக்கும் மெல்போர்ன் இது ஒரு நாற்பத்தொம்போது லட்சம் மக்கள் தொகையை கொண்டது பிரிஸ்பர்ன் இது இருபது லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நகரம் பெர்த் இதுவும் ஒரு இருபது லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நகரம் அடிலைடு இது பத்து லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நகரம் கோல்டு கோஸ்ட் இது ஒரு ஆறு லட்சம் மக்கள் தொகையை கொண்டது நியூ கேஸ்டில் நான்கு லட்சம் மக்கள் தொகை அப்புறம் கேன்பரா இதுவும் ஒரு நான்கு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நகரம் இதுதான் வந்து இதனுடைய தலைநகரம் இந்த சிட்னி இந்த சிட்னி நகரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய சுற்றுலா பகுதின்னு பார்த்தோம்னா சிட்னி ஹார்பர் இது வந்து ஒரு முக்கியமான ஐக்கான் இது வந்து ஒரு முக்கியமான சின்னம் ஆஸ்திரேலியாவினோட ஒரு முக்கியமான சின்னம்னே சொல்லப்படுது இந்த இந்த துறைமுகத்தோட குறுக்க வந்து ஐநூற்றி மூணு சதுர மீட்டர் பரப்பளவில் வந்து அமைக்கப்பட்ட இந்த பாலம் வந்து ஒரு இந்த பொறியியலுக்கு இந்த இன்ஜினியரிங்க்கு ஒரு சிறந்த ஒரு படைப்பு இதை நம்ம பார்க்குறதுக்கு வந்து இதை ஒரு நடந்து போகலாம் அல்லது ஒரு ட்ரெயினில் போகிற வசதி இருக்குது தொடர் வண்டியில் போகிற வசதி இருக்குது அல்லது ஆகாய விமானத்திலே பறந்து பார்க்குற மாதிரியான ஒரு அந்த சுற்றுலா துறை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லது படகு சவாரி மூலமும் இந்த சிட்னி ஹார்பரை வந்து சுற்றி பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிட்னி நகரத்தில் சிட்னி டவர் இந்த டவரில் இருந்து அங்கே இருக்கிற அந்த நீல மலைகள் மலை தொடர் கடற்கரை இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த டவரில் வந்து ஃபோர் டைமென்ஷனல் சினிமா எஃபெக்டில் அந்த கருவிகளெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதில் வந்து இந்த காற்று அந்த குமிழ்கள் தண்ணீரெல்லாம் வந்து நேரடியாக ஒரு விஷுவல் எஃபெக்ட் அதை இருக்கும் இந்த இதில் இருக்கிற அந்த கருவிகளில் இருக்கிற அந்த டச் ஸ்க்ரீன்ஸ் என்று சொல்வார்கள் இந்த தொடு திரைகள் அது அனைத்து மொழிகளிலும் அவர்கள் அதில் வடிவமைத்திருக்கிறார்கள் அதே போலவே அந்த கதீற்றல் தேவாலயமும் இந்த சிட்னி நகரத்தில் நம்ம காண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது வந்து ஒரு ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது மிகவும் அமைதியான ஆன்மீகத்துக்கு இதாகின இது வந்து ஹைடு பூங்காவுக்கு எதிரில் வந்து இந்த சிட்னி தேவாலயம் இருக்குது எல்லா நாட்கள்லேயும் வந்து அந்த ஆராதனை நடக்கும் ஆராதனை நடக்காத நாட்கள் ஏதேனும் இருந்தால் அதில் வந்து பொதுமக்கள் எல்லா நாள்லேயும் அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் அந்த அமைதியான தேவாலயத்தினுடைய சூழலை அவர்கள் ரசிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் இன்னும் தொடர்ந்து பல காணொலிகளை நான் வீடியோக்களை இதை வழங்க இருக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த சுற்றுலா பகுதியில் ஆஸ்திரேலியா நாட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியா கங்காரு தேசம் என்று அழைக்கப்படுகிறது